राधे कृष्णा कुलशेखर आळ्वार तिरुवडिगळे शरणं 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 आरावद श्लोकं मुकुंद मालाविल मुदल श्लोकं भगवाने उन्नुडैय नामंगळे विडामल जपिक्कच चेय्वाय अप्पडिंगार श्लोकत्तुल अळगा भगवानुक्कु पल्लांड पल्लांड पाडर जयतु जयतु देवो देवकी नंदनोयम மூணாவது ஸ்லோகத்தில் பகவானிடத்தில் ஒரு வரம் கேட்குற முகுந்தம் ஊர்னா பிரணிபத்தியாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதிஹித்வச்சரணாரவிந்தே பவே பவேமே அஸ்து பவத் பிரசாதம். நாலாவது ஸ்லோகம் சொல்கிறார், நான் உன்னை ஏன் சேவிக்கிறேன் அப்படின்னா, நாஹம் வந்தே தவ சரணையோர் துவந்தம் அத்வந்த ஹேதோஹோ கும்பி பாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதம். நரக வேதனைக்காக இல்லை, மோட்சத்திற்காக இல்லை, விதவிதமான பென்சனத்திற்காக அல்ல, எல்லா பிறவிகளையும் என்னுடைய ஹிருதய பவனத்தில் உன்னையே வைத்து பாவிப்பதற்காக. அஞ்சாவதுல சொல்றா, எனக்கு பக்தி தான் வேணும், எனக்கு தர்மத்து மேலே நாஸ்தா தர்மே ந வசுனி செய்யே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம். பூர்வ கர்மாபடி என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், எல்லா ஜென்ம ஜென்மாந்திரங்கள்லையும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் நிச்சலமான பக்தி வேணும் அப்படின்னு. அடுத்து ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றார். அதாவது ஒவ்வொரு ஸ்லோகமும் அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும், அது திருப்பி திருப்பி அதை வந்து மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணி திருடமாக பகவானிடத்தில் சொல்கிறார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே சொல்கிறார். திவிவா புவிவா நரகேவா திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித்த சாரதாரவிந்தௌ சரணௌதே மரணேபி சிந்தையாமி அப்படின்றார். இதில் சுவாமிக்கு அழகான ஒரு பேர் வைக்கிறார், நரகாந்தகன் அப்படின்றார். நரகன் நரகாசுரன்லாம் சொல்லணும் இல்லையா, இங்கே சுவாமிக்கு அழகான ஒரு திருநாமம் நரகாந்தக, நரகத்தை அழிப்பவனே அப்படின்னு ஒரு அர்த்தம். நரகாசுரனை அழித்தவனு ஒரு அர்த்தம் உண்டு, நரக வேதனையை அழிப்பவனே, நரக வேதனைக்கு முடிவு கட்டுபவனே அப்படின்ற அர்த்தம் நரகாந்தக அப்படின்னு சொல்றார். ஹே நரகாந்தகா திவிவா புவிவா, திவி அப்படின்னா ஆகாசம், தேவலோகத்தினுடைய வாசம் வந்து திவி. புவி அப்படின்னா பூமி, அதாவது தேவலோகத்திலோ பூலோகத்திலோ என்னுடைய வாசம் இருக்கட்டும். அதாவது புண்ணிய கர்மா பண்ணா தேவலோக வாசம், புண்ணியம் பாபம் இரண்டும் இருந்தால் பூலோக வாசம், பாபமே அதிகமாக இருந்தால் நரகலோக வாசம். அடுத்து அதான் சொல்றார், நரகேவா திவிவா புவிவா மம அஸ்து வாசோ நரகே வா, அதாவது என்னுடைய பிரகாமம் பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு தகுந்தார் போலே. இதுக்கு இன்னொரு விதமாக அழகாக பெரியவா வியாக்கியானம் பண்ணுறா, பிரகாமம் அப்படின்னா அதாவது இந்தந்த கர்மாக்களுக்கு இந்தந்த மாதிரியான வாழ்வு, இந்தந்த இடத்தில் வாழ்க்கை அப்படின்னு யார் தீர்மானிச்சா, நம்ம தீர்மானிக்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனாக பிறக்க வேண்டும்னு நம்ம என்ன தவம் பண்ணியா பிறந்தோம், பிறந்துட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப யார் காரணம், இந்த சொர்க்கம் நரகம் பூமி இதெல்லாம் யார் படைச்சா, யார் இப்படி செக்ரிகேட் பண்ணா, ஒத்தாள் தான் நரகாந்தக ஆதி மூலம். இந்தந்த மாதிரி கர்மாக்கள் பண்ணா இது போன்ற வாழ்க்கை, இந்த இடத்தில் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டெசிஷன், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒரு ஒரு 50-100 பேர் இல்லாட்டி 33 கோடி தேவர்கள் கூடி உட்காந்து பேசின முடிவெல்லாம் கிடையாது. ஒரே ஒருத்தர்
எப்போ டிசைட் பண்ணார்? பிரளயத்தில் படுத்துட்டுருக்காரோன்னு அவர் தான் டிசைட் பண்ணிப்பார் நான் நினைக்கிறேன். அவரை தான் கேட்கணும். பிரளயத்தில் படுத்துட்டுருக்காரோன்னு சும்மா தானே படுத்துட்டுருக்காரு? ஆளே கிடையாது. நம்மெல்லாம் தேமேன்னு ஒரு வயிற்றுக்குள்ளே சௌக்கியமாக யார்? பிரம்மதேவர்லேருந்து சாதாரண இருக்கிறதுலையே சாதாரண ஒரு ஜந்து வரைக்கும் சகலமும் இவருடைய நாபிக்கமலத்தில் அப்படியே கிடக்கார். அப்போ பகவான் மட்டும் ஏகாந்தமாக இருக்கான் இல்லையா? அப்போ இந்தந்த ஜீவர்களுக்கான இந்தந்த வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லி அவளுடைய கர்மாவிற்கு தகுந்தார் போலே சகலத்தையும் சிருஷ்டிக்கிறாராம். அப்போ ஆழ்வாருடைய பிரகாமம்ன்ற வார்த்தைக்கு பெரியவா வியாக்கியானம் என்னன்னா, உன் இஷ்டப்படி, உன் மனோதர்மப்படி. ஏன்னா இதுதானே தர்மம்னு அவர் தானே தீர்மானம் பண்ணியிருக்கார். அதனாலேயே பிரபோ திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம். உன் இஷ்டப்படி என்னுடைய வாழ்வானது சொர்க்கலோகத்திலோ மனித உலகத்திலோ நரகலோகத்திலோ இருந்துவிட்டு போகட்டும். எங்கேயோ ஒன்று எப்படி இருக்க போகிறேன், நான் இல்லாமல் இருக்க போகிறது. அது மட்டும் ஆழ்வார் தெளிவாக இருக்க, ஏதோ ஒரு இடத்துல நான் இருந்தாகணும்ப்பா, இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடம். அப்போ இது மூணு தான் இடம் இருக்கா? சொர்க்கம் பூமி நரகம். மேல இருக்க ஏழு லோகங்கள், கீழே இருக்க ஏழு லோகங்கள் சொன்ன பூர்புவசுவக அப்படின்னு. பூமிக்கு கீழ் பக்கத்தில் பூமியை விட கீழான லோகங்கள் தான் அதில் விதல சுதல பிரசாதல தலாதல பாதாள இப்படி எல்லாம் உண்டு. பூமிக்கு மேலே தான் இந்திரலோகம் சந்திரலோகம் இதெல்லாம் வரும், பிரம்மலோகம் இதெல்லாம் வந்துடும். அப்போ இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களில் எங்கு வண்ணாலும் என்னுடைய வாசமானது இருந்துவிட்டு போகட்டும். திவிவா புவிவா மமாஸ்து வாசோ மம அஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம். எங்க வேணா இருந்துட்டு போட்டோம்பா. அதாவது எங்க இருந்தா என்ன, எனக்கு என்ன கவலை? இதுக்கு சரியான உதாரணம் நிறைய பேரை சொல்லலாம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சித்திரகேது. சித்திரகேது அதுக்கப்புறமா பகவத்யானத்தினால உபரிசரவசுன்னு ஆகாசத்துல போகிற மாதிரியான ஒரு பலம் கிடைச்சது. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் இருக்கும்பொழுது பார்த்து சிரிக்கிறதுனால பார்வதி தேவி சாபம் கொடுத்துடுறா, ராட்சசனா போன் அசுரனா போன் அவனே விருத்ராசுரனா வரான். சித்திரகேதுவாக இருந்தபொழுதும் பக்தி பண்ணான், உபரிசரவசுவான பிறகும் பக்தி பண்ணான், திருப்பி விருத்ராசுரனான பிறகும் பக்தி பண்ணான் இந்த சித்திரகேது. அப்போ மூன்று பிறவைகள், பூலோக வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கை, நரகலோக வாழ்க்கை, சகலத்திலையும் பக்தி பண்ண ஒருத்தன் யார் அப்படின்னா சித்திரகேது. அப்பயும் அவன் சொல்றான், எங்க இருந்தா என்னம்மா, எங்க இருந்தாலும் நாராயண நாமம். அந்த விருத்ராசுரனா வந்த பொழுதுதான் ரொம்ப அழகா பகவானிடத்துல யுத்தகலத்துல பிரார்த்தனை. இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுதுதான் இந்த விருத்ராசுர பாகவதர் அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகா. அஜாத பக்ஷம் இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதாவத் சதராக்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோ அரவிந்தாக்ஷ திதிர்க்ஷதே த்வாம். எப்படி ஒரு குஞ்சு பறவை இறை தேடி போன தாய் பறவைக்காக எங்குமோ அதுபோலே நான் எங்க வேணும். எப்படி இளம் கன்று அம்மாவிடத்துல பால் குடிக்க ஏங்குமோ அதுபோலே ஏங்கணும், கோமாதாவிடத்துல ஏங்குறா போலே. வெளிநாடோ வெளியூரோ போன காதலன் திரும்பி வருவதற்காக காதலி ஏங்குவாளே, அதுபோலே அரவிந்தாக்ஷ என் மனமானது உன்னிடத்தில் லயப்படட்டும். அந்த மாதிரி இங்க ஆழ்வார் சொல்றார், திவி வா புவி வா மவாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம். அப்போ எங்கே வேணால் இருந்துட்டு போகணும். இதுவே ஒரு மனசுக்கு பெரிய பலம். எங்கே வேணால் இருந்துட்டு போகிறேன் போ, என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு, இவாளோடு இருக்க வேண்டியிருக்கே, இந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்கே, இப்படி வந்து மாட்டின்ட்டேனே, இப்படி யோசிக்கிறத விட சரி விடு எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். மம அஸ்து வாசோ, எனக்கு எங்கேயோ ஒரு வாசம் இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆகிடுது. நம்மளும் இப்போ எங்கேயோ இருந்துட்டுருக்கோம் இல்லையா, கஷ்டமோ நஷ்டமோ சரியாக இருக்கோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. இப்போ ட்ரெயினில் போகிறோம்,
சில சமயங்களில் கூட இந்த ஜர்னி பண்ணுறவா ரொம்ப இம்சம் பண்ணிடுவா, நரக வாசம். சில சந்தர்ப்பத்தில் ட்ரெயினில் போகும்பொழுது கூட இருக்க கோ பேசஞ்சர் அவ்வளோ நன்னா பழகுவா, சொர்க்கவாசம். சில சந்தர்ப்பத்தில் ட்ரெயினில் அந்த சொர்க்கம் நரகம் ரெண்டும் ஒரே பேசஞ்சரே கொடுத்துருவா. சொர்க்கம் ரொம்ப நன்னா பேசுவா, ரொம்ப நன்னா பழகுவா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. அழகா ராத்திரி படுத்தோன்னே குரட்ட விடுவா, போச்சு அவள் வேணுட்டே பண்ண மாட்டா, அவள் தெரியாமல் குரட்ட நல்லா குரட்ட அப்படின்னு குரட்ட விட்டா அப்படின்னா அவ்வளோதான். அவ மத்தியானம் ஃபுல்லாக சொர்க்கமாக இருந்தவர் ராத்திரி ஆனால் நரகமாக மாறி போயிட்டார். அப்போ திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாம். இப்போ நாமும் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா குடும்பத்தில் எல்லாரும் வந்து ரொம்ப அன்போடு பழகிறா, சொர்க்கமாக இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு ஒரே சண்டை தகராறு வாக்குவாதம் நரகமாக இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் ரெண்டும் பாதி பாதி வருது, பூமி மாதிரி இருக்கு. ஆனாலும் வாழறோம் இல்லையா, வாழ்ந்துட்டு போங்க. மமாஸ்து வாசம் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போவோம், அவ்வளோதான். ஆழ்வார்க்கு இது முக்கியம் இல்லை, சரியா? அவர் முதல் முதல் பாதியில் சொல்லிட்டார், மமாஸ்து வாசம் நரகேவா நரகாந்தக பிரகாமம். அடுத்த ரெண்டுல இருந்து அழகா சொல்றார், அவதீரித்த சாரதார அரவிந்தோ, சாரத அரவிந்தோ சாரதாரவிந்தோ சரணௌ. அதாவது சரத்காலத்து தாமரைகளை பழிக்கக்கூடிய சரத்காலம் அதுதான் சாரத அரவிந்தோ. அரவிந்தம் அப்படின்றது சேற்றில் மலரக்கூடிய சகலவிதமான புஷ்பங்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா அரவிந்தௌ அப்படின்னாலே தாமரை அப்படின்றோம் இல்லையா, சாரதாரவிந்தௌ, சாரத அரவிந்தௌ சரணௌ, தாமரை போன் செந்தாமரை பாதங்கள், அதான் அர்த்தம். நீ நின்ற தாமரையாயலர்ந்ததுவோ, முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ, அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசம். உன்னுடைய திருவடி தாமரையுடைய திருவடியினுடைய பிரகாசமே தாமரை ஆயிற்றோ அப்படின்றார். அந்த மாதிரி அழகான தாமரை மலர். இது வந்து இந்த அவதீரித்தன்ற வார்த்தைக்கு பழைய காலத்தில் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. என்னென்னா எல்லாரும் இதை ஒதுக்கிடுறாள், யாரும் பெருசாக நினைக்கிறது இல்லையா. அதாவது உலகத்திலே மலரக்கூடிய தாமரையை ரசிக்கக்கூடிய ஜனங்கள், காத்தால பூத்து சாயங்காலம் வாடக்கூடிய தாமரையை ரசிக்கக்கூடிய ஜனங்கள் வாடாத தாமரையான எம்பெருமான் திருவடி அப்படி ஓரம் தள்ளி வச்சுடுறாளா. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு 1000 தாமரை பூத்து கிடக்கு வச்சுக்கோங்களே ஒரு குளத்தில், இன்னொரு பக்கம் அழகாக எம்பெருமானுடைய உற்சவ மூர்த்தி எதான வருது அப்படின்னா, இல்லை 100க்கு 90 ஜனங்கள் இந்த தாமரையை ரசிப்பா, இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பெருசாக ரசிக்க மாட்டா. அது மாதிரி எல்லாரும் புறந்தள்ளக்கூடியதான இந்த திருவடியை மரண காலத்திலையும் நான் நினைக்கிறேன். சரணௌ தே மரணே அபி சிந்தையாமி. அதபடி மரண காலத்திலையும் சிந்தனை பண்றேன் அப்படி சொல்றாருன்னா, மரண காலத்திலையும் நினைக்கணும்பா. என் வாசம் எங்க வேணா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படி வேணா இருக்கட்டும், சரத்காலத்திலே மறந்த தாமரைக்கு ஈடான தாமரையை விட உயர்ந்ததான உன்னுடைய சரண கமலங்களை மரண காலத்திலும் நான் சிந்தி வேண்டும். அப்போதைக்கு இப்போதே ஆழ்வார் சொல்லலே பெரிய ஆழ்வார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து வரவனை தள்ளியானே. அந்த மாதிரி அவ்வளவு அழகா இங்க குலசேகர ஆழ்வார் சொல்றார், திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே தேன உன்னுடைய மரணே அபி சிந்தையாமி. என்னுடைய பிராரப்த கர்மாவிற்கு தகுந்தார் போலே என்னுடையதான வாசம் பூமியிலோ சொர்க்கத்திலோ நரகத்திலோ இருந்து விட்டு போகட்டும்,
மரண காலத்திலும் சரத்காலத்தை பூக்கக்கூடிய தாமரை போன்ற உன்னுடைய திருவடிகளை சிந்திப்பவனாக நான் இருக்க வேண்டும். அப்ப என்ன வேணும் பிரார்த்தனை? பகோ பிரபோ, உன்னுடைய திருவடி தாமரைகள் மரண காலத்திலையும் நான் சிந்திக்கணும். இப்போ மரண காலத்தை டக்குன்னு வந்துருமான்னு நான் வராது, இப்போதேந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா, குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.